டிஜிட்டல் இந்தியா துவங்கப்பட்ட காலம் கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்ப மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதுதான் யூசர் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஸோ இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து அக்கௌண்ட்லேயே நம்ம பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த யுபிஐ ஐடி வச்சு நம்ம ஃபோன் மூலமா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்த உடனே எல்லாரும் அந்த யுபிஐ ஐடியை பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்பிசிஐ அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் பேமெண்ட் Corporation ஆஃப் இந்தியா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் अनेजीपेर का ஆனால் ஃபோன் பே இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் எல்லா இடங்களையும் நம்ம கேட்டு பழகிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலமாக ஜிபே வச்சிருந்தா கெத்தாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி நம்ம கையில் ஃபோன்பே இருக்கிற ஜிபே இருக்கிறது ஒரு ட்ரெண்டில் ஒரு பக்கமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் எல்லா இடங்களையும் அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம கையில் இருந்து எவ்வளோ காசு போகுது எவ்வளோ நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்றது தெரியாமே போயிடுச்சு அதே போல் யூபிஐ ஐடியை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கான ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வருது நிறைய மாற்றங்கள் இதில் கொண்டு வந்தாங்க அந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம பார்த்து நம்ம அதிகப்படியாக அதில் நம்ம இருக்கிறோம் புழக்கம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது நிறைய புது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அதன் மூலியமாக கூடிய என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் முதல் மாற்றத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த முதல் மாற்றம் என்னென்னா எப்படி நம்ம சிம்மை வந்து ஒரு ஆண்டு காலமாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்றப்போ வந்து அந்த சிம்மை வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்கல்ல அந்த நிறுவனம் அதே போல் நம்ம வந்து ஒரு ஜிபே அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இல்லை ஃபோன்பே அக்கௌண்ட் வச்சுருக்கோம் யூபிஐ ஐடி வச்சு நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம் எப்படி யூஸ் வச்சுருப்போம் சப்போஸ் சப்போஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க யாருக்கு விவரம் தெரியாத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க யூபிஐடியை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு லட்சம் வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் பட் இதை வந்து அதிகப்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதிகப்படுத்திருக்காங்க அதாவது பண பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கல்வி நிறுவனங்களுக்கும் அதே நேரத்தில் மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அதே நேரத்தில் மருத்துவங்கள் இருக்குல்ல இங்கே மட்டும்தான் இந்த அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து பரிமாற்றம் செஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அந்த ஒரு விஷயத்தையும் இப்போ முக்கியமா அமல்படுத்திருக்கிறாங்க இனி பணத்தை அனுப்புறதுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் காசு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்ட உடனே ஆகாதீங்க இது நமக்கு கிடையாது வாலெட்ல வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் அதே நேரத்தில் வாலெட்ல பணத்தை வச்சு அனுப்புறாங்கல்ல அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா வணிகங்கள் பண்றாங்கல்ல சோ இவங்க வணிகம் பண்றவங்களுக்கு தான் அதிகப்படியான இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வாலெட்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறாங்கன்னா அதுல ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வந்து அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க டிரான்ஸாக்ஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கே எல்லா இடத்துலயும் நமக்கு ஏடிஎம் இருக்கு ஏடிஎம் மூலமாக கார்டு இன்செர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம பணத்தை எடுத்துப்போம்

நீங்க ரெண்டாயிரம் அனுப்புறதுக்கு பரல வேற ஏதோ ஊர்ல இருக்கிற ஒரு சித்தப்பாக்கு ரெண்டாயிரம் அனுப்பிட்டீங்க அனுப்பனா உங்களுக்கு படபடன்னு ஆயிடும் அந்த அமௌண்ட் நமக்கு திரும்ப வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இனிமேல் நாலு மணி நேரத்தில் திரும்ப அந்த பணம் நம்ம அக்கௌண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நியூ கமர்ஸ் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதனால் நம்ம இஷ்டத்துக்கு எப்பயாவது நம்ம பணத்தை வந்து மாற்றி அனுப்பிட்டு திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதற்கான தெளிவான தகவல் இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணுற அக்கௌண்டுக்கு மட்டும்தான் இந்த வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி

அதிகப்படியான செலவுகளை விடுறதுக்கான ஒரு சூழல் அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லிட்டு வராங்க அதுவும் பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு வராங்க சரி கையில் வந்து கேஷ் இருக்கணும் இந்த மாதிரி சூழல் வந்து எப்போ நமக்கு வரும் கையில் கண்டிப்பான முறையில் கேஷ் இருக்கணும் அப்படின்றப்போ இப்போ சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் பல பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா அவங்களுடைய நெட்ஒர்க் யூஸ் ஆகலை சார்ஜ் போட முடியல கரண்ட் இருக்காது நெட்ஒர்க் கட் ஆயிடும் இந்த நெட்ஒர்க்கும் கரண்ட்டும் கட் ஆயிருச்சுன்னா ரொம்ப முக்கியமாக இந்த யூபிஐக்கு தேவையான ஒன்று என்னென்னா இந்த நெட்டு ஸோ இது இல்லாதப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ கண்டிப்பான முறையில் நமக்கிட்ட காகிதமான ஒரு பணம் நமக்கு தேவைப்படுகிறது ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யூபிஐக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்களோ அதோட ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அண்ட் பணம் வந்து கொஞ்சம் புழக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்க போனோம்னா அதுக்கு ஐநூறுரூவா கொடுத்தோன்னா நம்ம வந்து ஐநூறுரூவா வச்சிருக்கிறோமே மிச்ச காசு கொடுக்கணும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க ஐநூறுரூவா இருக்கா என்கிட்ட சில்லற இல்லை நீங்கள் வேறு கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க இல்லை ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணுங்கள் சில்லற இல்லை சார் டிஜிட்டல் இந்தியா உலகம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வை மாற ஆரம்பிக்கிறதுனால நம்ம கையில் பணம் இருந்தாலும் அது ஒரு மதிப்பில்லாத ஒரு விஷயமாக தான் நமக்கு மாறிட்டு வருது ஸோ அதனால் கொஞ்சம் பணப்புழக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத பார்க்கப்படுது ஸோ அதனால் கொஞ்சம் பணப்படக்கம் இருந்துக்கிட்டே இருந்தால் அது சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல நபர்களுக்கு இந்த ஆன்லைன் மூலயமா பல மோசடிகள் நடந்திருக்கு அண்ட் பெரிய அதிகாரிகள் தொழிலதிபர்கள் அவங்களுடைய கணக்கிலேருந்து பணம் திருடப்பட்டிருக்கு இத்தனைக்கும் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை யார்கிட்டயும் ஷேர் பண்ணலை இருந்தாலும் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த யுபிஐ மூலயமா நடக்கக்கூடிய இந்த மோசடிகளை கட்டுப்படுத்தணும் இதை கவனிக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பார்த்தா தான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது எந்தளவுக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி கொண்டு வராங்களோ இன்னொரு பக்கம் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் பல விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் ஒரு ரூபா கூட அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு போகக்கூடாது நமக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியத்தை அரசாங்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பொதுமக்கள் வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த யுபிஐ ஐடியை பயன்படுத்தி நம்ம பல டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் கல்லால காசு இருக்கா பாக்கெட்டில் காசு இருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா இல்லை பட் நம்மகிட்ட ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது அமேசான் பே இருக்குது பேயும் இருக்குது பே பண்ணுறதுக்கு காசு வேணும் அதுக்கு நம்ம உழைக்கணும் அதே நேரத்தில் பே பண்ணுறப்ப பார்த்து நம்ம செலவு பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற லிமிட்டில் செலவு பண்ணணும் இப்படின்ற மாதிரியான ஒரு பூமர் அட்வைஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவை இன்ட்ரஸ்ட்டிங்காக கொடுக்க நான் காத்திருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டலாபாய் டேக் கேர்